சில வருஷங்களுக்கு முன்னாடி வர்க்கே வந்துகிட்டு சைனீஸ் பேங்க்ஸ் கிட்ட தன்னோட லயபிலிட்டிஸ் விட அசெட்ஸ் அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்துகிட்டு அந்த சிச்சுவேஷன் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு அசெட்ஸை விட லயபிலிட்டிஸ் அதிகமாயிருச்சு. அண்ட் இது வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது, ரொம்பவே பெரிய பிரச்சனை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபினான்ஸ் கைட் சேனல். இன்னைக்கு இருக்க வீடியோல நாம சைனாவோட டாலர் ப்ராப்ளம் பத்தி தான் பேச போறோம். வீடியோவை சில ஃபிகர்ஸ் வச்சு ஆரம்பிக்கலாம். பேங்க் ஆஃப் சைனா 2018 வரைக்கும் தன்னோட லயபிலிட்டிஸ் விட டாலர்ஸில் அசட்ஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகி இப்போ 80 பில்லியன் டாலர்ஸ்க்கான டெஃபிசிட் வந்துருச்சு. அதாவது அவங்களோட லயபிலிட்டிஸ் அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் 3 பெரிய சைனீஸ் பேங்க்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணுற நிலைமைக்கே போயிடுச்சு. 2017 வந்துக்கிட்டு இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் பேங்க் ஆஃப் சைனாவுக்கு வந்துக்கிட்டு -3.24% வரைக்கும் டெஃபிசிட் இருந்தது. அண்ட் நீங்கள் வந்துட்டு இங்கே யோசிக்கலாம், நான் ஏன் வந்துக்கிட்டு 2017-2018 ஃபிகர்ஸை வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு. ஏன்னா வந்துட்டு சைனா தன்னோட ஃபிகர்ஸை வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் பேங்க்ஸ் வந்துட்டு மணி லாண்ட்ரிங் பண்ணுறது, மேனிப்புலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால அவங்க வந்துட்டு தன்னோட ஃபிகர்ஸை வந்துக்கிட்டு ரிலீஸே பண்ண மாட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணாலுமே வந்துக்கிட்டு ஃப்யூச்சரில் தான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் வந்துக்கிட்டு தன்னோட அஃபிஷியல் டேட்டாவே வந்துக்கிட்டு பப்ளிக் கொடுப்பாங்க. எப்போல்லாம் வந்துக்கிட்டு எக்கானமியில் ஒரு கிரைசிஸ் வந்தால் நாம் இந்தியன்ஸ் எப்படி வந்துக்கிட்டு கோல்டு நோக்கி போகிறோமோ, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்க US டாலர்ஸில் தான் வந்துக்கிட்டு தன்னோட ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் சைனா வந்துக்கிட்டு தன்னோட இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் 40% ட்ரேட் வந்துக்கிட்டு US டாலர்ஸில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று வந்ததான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2015 வந்துக்கிட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் சைனாவில் வந்தது. அன்னிலேருந்தே வந்துக்கிட்டு தன்னோட எக்கானமி வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அண்ட் கரன்சிலேயே நிறைய பிரச்சனைகள் வந்தது. 2013 தான் வந்துட்டு ஜி ஜின்பிங் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிட்டு சைனீஸ் பிரீமியர் ஆனார். தான் வந்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கிராஷ் ஆகி எக்கானமிலேயே நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்துக்கிட்டு மக்களில் வந்துட்டு ஒரு பர்செப்ஷனை வந்துக்கிட்டு தப்பாக பில்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக இதை சரி செய்யணும்னு ஃபாரின் ரிசர்வ்ஸில் $4 trillion அவங்கக்கிட்ட அன்னைக்கு இருந்தது. அதுலேருந்து $1 trillion எடுத்து அவங்க செலவு பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வந்துக்கிட்டு எக்கானமியில் வந்துட்டு திருப்பியும் பூம் வந்துடும், அண்ட் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துக்கிட்டு அடுத்த ஒரு பாம் வந்துடுச்சு. அதுதான் வந்துக்கிட்டு ட்ரம்ப், அதாவது யூஎஸோட எலெக்ஷனில் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. ட்ரம்ப் ஜெயித்த உடனே வந்துக்கிட்டு சைனா கூட ட்ரேட் வார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனையே வந்துக்கிட்டு அவங்க சரி செய்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்குள்ளே வந்துக்கிட்டு கொரோனா வைரஸ் வந்தது. இப்படி அடிக்கு மேலே அடி அவங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தான் போயிட்டு இருந்ததுன்னு தவிர இதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கல. சைனாவோட டாலர் ப்ராப்ளமுக்கு பின்னாடி 3 முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது அவங்க நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட் கண்ட்ரீஸில், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் எல்லாம் வந்துக்கிட்டு பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்துக்கிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதனால் வந்துக்கிட்டு அவங்க கண்ட்ரிலேருந்து டாலர்ஸ் வெளியில் போகுதுன்னு தவிர அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து மறுபடியும் உள்ளே எதுவுமே வர்றதில்லை. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்துக்கிட்டு ஹம்பன் டோட்டா போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு அவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் வந்துக்கிட்டு காலியாக தான் இருக்குது. அந்த போர்ட் அவங்களுக்கு சம்பாரித்து எதுவுமே கொடுக்கல. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க டாலர்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ரிட்டர்ன் அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை. அவுட்ஃப்ளோ இருக்குன்னு தவிர இன்ஃப்ளோ இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பைப்லைன் ப்ராஜெக்ட் இல்லை பாகிஸ்தானோட சிபெக் ப்ராஜெக்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்னால சைனா நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கெயின் பண்ணுறாங்கன்னு தவிர அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸாக பார்க்கும்போது எந்த விதமான ரிட்டர்ன்ஸ் அதுலேருந்து வர்றதில்லை. ரெண்டாவது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் வந்துட்டு யூஎஸில் எலெக்ஷன் ஜெயித்ததுக்கு அப்புறமாவே வந்துட்டு தொடர்ந்து சைனா கூட ட்ரேட் வாரில் ஈடுபட்டுட்டு இருந்தார். அண்ட் இந்த வாட்டி மறுபடியும் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக வந்துக்கிட்டு சைனாவை இன்னும் அதிகமாக கார்னர் பண்ணுவார். ஏன்னா வந்துட்டு அவர் ஒய்ஃபே வந்துக்கிட்டு பர்சனலாக கோவிடால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்துக்கிட்டு ட்ரம்ப் ஜெயிக்கிறது சைனாவுக்கு வந்துக்கிட்டு கண்டிப்பாக நல்லது கிடையாது. போன வாட்டி வந்துக்கிட்டு அவங்க சைனா கூட ட்ரேட் வார் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் சைனாலேருந்து ஹாங்காங்க்கு மூவ் ஆயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்துக்கிட்டு ஹாங்காங் மேலேயே நிறைய சாங்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்துக்கிட்டு இப்போ அந்த கம்பெனிஸ் மற்ற கண்ட்ரீஸுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம், தாய்லாந்து, இந்தியா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு சைனாலேருந்து வெளியில் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வெளியில் போகும்போது அங்கேருந்து திருப்பியும் வந்துக்கிட்டு டாலர்ஸை தான் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் அங்கே வந்துக்கிட்டு டாலர்ஸோட அவுட்ஃப்ளோ இருக்கு. மூணாவது பிரச்சனை வந்துட்டு கோவிட். ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு சைனாவுக்கு மட்டும் இல்லாமல் வந்துக்கிட்டு உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே அஃபெக்ட் ஆகி அவங்களோட எக்கானமி வந்துட்டு பயங்கரமாக பாதிச்சிருக்கு. அண்ட்
சைனா வந்துகிட்டு வேர்ல்டோட எக்ஸ்போர்ட் ஃபேக்ட்ரி அப்படின்றதுனால அவங்களோட எக்ஸ்போர்ட் எக்கானமி, அவங்களோட சப்ளை செயின், ரா மெட்டீரியல்ஸோட வர்றது போகிறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால சைனாவில் வந்துக்கிட்டு புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதில்லை. அவங்களோட எக்ஸ்போர்ட்டில் வந்துக்கிட்டு குறைவுகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய டாலர்ஸ் மறுபடியும் வரதில்லை. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸோட இன்ஃப்ளோ வந்துட்டு ஸ்லோவாக கம்மியாயிருச்சு. சரி, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கேன், ஆனால் சைனா இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துக்கிட்டு நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பாண்ட்ஸை வந்துட்டு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாண்ட்ஸை வந்து வாங்குறதுக்காக அவங்க டாலர்ஸை தான் வந்துட்டு ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. அது வழியாக வந்துட்டு அவங்க நிறைய டாலர்ஸை வந்துட்டு சைனாக்குள்ளே மறுபடியும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்துட்டு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான், பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அண்ட் இது வந்துட்டு ரொம்ப நாள் நீண்டிட்டு நிற்காது. ஸோ அவங்க வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டு இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஏதாவது ஒன்று தேடி அதை செஞ்சால் மட்டும்தான் அவங்களால இந்த கிரைசிஸ்லேருந்து வெளியில் வர முடியும் தவிர, இல்லைன்னா வந்துட்டு சைனாக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சைனாஸ் டாலர் ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.